அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் பத்மநாபன், சென்னை. நான் இது மாதிரி பல கேம்ப்பு அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், ஆன்மீக தேடலில் போயிட்டே இருக்கேன். இந்த கேம்ப் வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் நான் வந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டேன். இது இவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றும் எந்த ஒரு பிளைண்டாக தான் வந்தேன். இங்கே வரவேற்பே வணஞ்ச மேடம், ஒரு குழந்தை மாதிரி அவங்க முகம், ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி முகம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அட்மாஸ்பியரும் ஏன்னா நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கை கூட இந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கு பாருங்கள். இந்த கேம்ப் நடத்துகிறதுக்கு நான் இப்போ பண்ணுற இந்த சித்தவித்தை பயிற்சியில் நம்ம ஒரு கடைசியில் சமாதி ஆகிடுவாங்க, சமாதி வச்சுருவாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இதனால் என்ன பிரயோஜனம், சமாதி ஆகிட போகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழியெல்லாம் எந்த ஒரு மார்க்கத்துலேயுமே காட்டவே இல்லை. இப்படி ஒரு வாழும்போது நம்மளும் நல்லபடியாக வாழ்ந்து அடுத்தவங்களையும் மிக சிறப்பாக வாழ வைக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கிறது இறைவன் இப்போ தான் நமக்கு காட்டியிருக்காரு. இது உண்மையிலும் உலகம் ஃபுல்லாக இது நம்ம கொண்டு போகணும். அதை கொண்டு போகணுன்னா நம்ம அந்த ஞானி மாதிரி வாழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாங்க கண்டிப்பாக. ஒவ்வொரு இங்கே சாப்பாடாக இருக்கட்டும், இங்கே இருக்குது எல்லாம் ஐயாட போய் ஒரு டீ போட்டு கொடுக்குற எவ்வளோ அற்புதமாக ட்ரீட் பண்ணுறாரு. அவர் எப்போ ஞானியாக இருப்பார், ஞானி தான் அவர். ஞானி ஒரு சாதாரண விஷயத்தில் கூட எவ்வளோ ஆனந்தமாக செய்கிறாரு அந்த வேலையை ரசித்து ருசித்து. ஒவ்வொரு என்ஜாய் பண்ணாதவங்களே இருக்க முடியாது, எத்தனை வாட்டி போய் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ பர்சிம்பா வேணும்னா நீங்கள் காசை போட்டு நீங்கள் போட்டு எடுத்துருவோம். நிறையா கேம்ப்லையெல்லாம் போனால் வந்தவொடனே பணம் கட்டின ரிசிப்டை கேட்பாங்க, ஏப்பா இது பண்ணீங்க எல்லாம் கேட்பாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் செக்கே பண்ணல. நான் உண்மையிலே எனக்கு 5000 ரூபா கட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை தான், ஆனால் எதுக்கு 5000 ரூபா கட்டணும் அப்படின்ட்டு சும்மா ஒரு கேட்டேன். ஜீவமணியா சாருக்கு ஃபோன் பண்ணேன், இல்லைங்க உங்களால் முடியலனா எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கனாங்க. சரி நான் 2000 ரூபா கட்டுறேங்க அப்படி தான் சொன்னேன். நான் 5000 ரூபா கட்ட முடியாததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, என்னத்துக்கு இவ்வளோ கட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். ஆனால் இங்கே வந்தப்புறம் இங்கே கிடைச்ச அனுபவங்களுக்கெல்லாம் விலை மதிப்புலாம் சொல்லவே முடியாது கண்டிப்பாக. இந்த உணவுக்கோ இந்த தங்குறதுக்கோ எதுக்குமே எவ்வரி மூமெண்ட்ஸ் வந்து நம்ம உயிரில் போய் டச் பண்ணுது எல்லாமே மிக சிறப்பாக. நம்மளுக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ மெனக்கெடுத்து எத்தனை வகையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி அதை புரிய வைக்கிறாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் அவங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கூட இருந்தால் கூட. ஆனால் புரியாதவங்களும் இருக்கிறாங்கள, அவங்களை எப்போ எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதை புரிய வைக்கணும்னு மெனக்கெடுறாங்க. உண்மையிலும் புத்தருக்கு எப்படி ஒரு ஆனந்தாவோ அது மாதிரி ஐயாவுக்கு நம்ம ஜீவமணி ஐயா, ஆனந்த ஐயா, சரவண ஐயா, இன்னும் இதில் இருக்கிற மொத்த டீமுக்கும் நான் தலை வணங்குறேன். இது உண்மையால் பாராட்டுறேன். இது உலக மக்கள் எல்லாத்துக்கும் இதை போய் சேரணும், அதுக்கு நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு இறைவன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். மிக்க நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.